கடகராசி என்பர்களே, நிறைவான சிந்தனைகள். ஒரு காரியத்தை பண்ணாலும் அதை திருப்தியாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம். நமக்கு பிடிக்கலை, தெளிவில்லை, இதை பண்ண மாட்டேன். மனசு திருப்தி இல்லை, அதை பண்ண மாட்டேன். ஒரு காலகட்டங்கள் தாண்டும் பொழுது தான் ஐயோ இவ்வளோ காலகட்டம் வேஸ்ட் பண்ணிட்டோமேங்கிற எண்ணம் வரும். இனிமே இப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் எப்படி இருக்காலோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும், நம்ம ஏன் இப்படி இருக்கோங்கிற சில எண்ணங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டு. எல்லா காரியத்தையும் சேர்ந்து செய்வில், எங்கே பிறந்தாலும் சேர்ந்து பிள்ளைவர், பல பேர் சேசுவா, என்னடா இது, எப்போ வந்தாலும் இவளை கூட்டிகிட்டே வரவியான்வா. இருப்பினும் தம்பதியோடு போய் ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி பெறும்போது மன திருப்தி உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. தடைகளை தாண்டி ஜெயிப்பில். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனம், குழந்தை வரங்கள் உண்டு. நினச்ச காரியங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு தெய்வாதீனம் உண்டு. எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு தீர்வில். எதிரிகள்லாம் உங்களை பார்த்து தவிடுபடி ஆகிடுவா. சகோதர சகோதரிகளுக்கு முன்னின்று பல காரியத்தை செய்வது. வேலை வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். திருமண வரன்கள் தேடி வரும், கூடி வரும். புனர் பூச நட்சத்திரத்திற்கு இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பூச நட்சத்திரத்திற்கு. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நினைத்த காரியம் நன்மையாக நடக்கிறதுக்கும், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மன கஷ்டங்கள் போகிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு.